ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பொருட்கள் சர்க்கரை, கடலமாவு, இது வந்து டெக்கரேஷனுக்காக, இது வனஸ்பதி ஆயில், தண்ணி, அழகு, நெய், ஒரு தட்டில் முன்னாடியே தடவி, இந்த மாதிரி நெய் தடவி இதில் மாதிரி ஒரு தட்டில் வந்து நம்ம எந்த தட்டில் மைசூர் பாக்கு செய்து வச்சுருக்கோமோ அந்த தட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் நெய் தடவி ரெடியாக இது பண்ணி மைசூர் பாக்கு ரெடி ஆனோடனே இந்த தட்டில் ஊற்றி வைக்கிறதுக்கு ரெடியாக இது மாதிரி நெய் தடவி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஆழாக்கு, இந்த ஆழாக்கால் ரெண்டு டம்ளர் சர்க்கரைனா இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர், முக்கால் இந்த அளவில் ஒரு கடலமாவு எடுத்து ஆயிலும் நெய்யும் கலந்து சேர்ந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா கடலமாவை அப்படி கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு எது வேணால் போட்டுக்கலாம், முந்திரியோ, திராட்சையோ, பாதம் பருப்போ, விசோ எது வேணால் வச்சுக்கலாம். இது வனஸ்பதி ஆயில், தண்ணி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நெய்யை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சக்கரை கட்டி, இப்போ நம்ம சக்கரை போட்டு பாவு எடுக்கிறோம். இப்போ இந்த பாவு வந்து இப்படி போட்டாக்கா டங்குன்னு சத்தம் வர மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்தாக்கா அப்படியே நல்லா உருட்டிட்டு வரணும். இப்படி போட்டு பார்த்தாக்கா பாவு வந்து நல்லா வந்துருச்சான்றது நான் பார்க்குறது. இப்படி தண்ணியில் இப்படி தொட்டு பார்த்தாக்கா நல்லா உருண்டு வரும், உருண்டு நல்லா வரும். இப்படி பார்த்தாங்க, இந்த பாருங்கள், இப்படி எடுத்து காட்டணும் பாருங்கள். இந்த பாவு நல்லா வந்துருச்சான்னு, இந்த இப்போ நல்லா வந்துச்சு, நல்லா உருட்டியாக வருது பாருங்கள். இப்படி உருட்டியாக நல்லா வருது இல்லை, இப்படி வருது பாருங்கள், உருட்டியாக நல்லா வருது இல்லை. இதை வந்து டங்குன்னு தட்டில் கட்டு, இப்படி போட்டு டங்குன்னு உருட்டியா டங்குன்னு உருட்டி பார்த்தாக்கா இப்படி நல்லா சத்தம் வரணும். இப்படி சத்தம் வந்துச்சுன்னா பாவு நல்லா வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடல மாவை போட்டுடலாம். கடல மாவை ஊற்றிடலாம், விடாமல் கை விடாமல் அப்படியே கொட்டணும். அப்போ நம்ம கை விடாமல் இந்த மாதிரி இப்படி கலரிட்டே இருக்கும், கட்டி கட்டி இல்லாமல் கலரிட்டே இருக்கும் கை விடாமல். இப்போ நம்ம நெய் விடணும், கீ மைசூர் பாக் நெய் வந்து இப்படி ஊற்றி கலரிட்டே இருக்கணும். பொத்தல் பொத்தலாக வருது பாருங்க, பொத்தல் பொத்தலாக நல்லா அப்படியே கூடு விடணும். மைசூர் பாக்கு கூடு விழுந்தாக்கா அப்போ நல்லா வருதுன்னு அர்த்தம், கூடு விடணும் நல்லா. இப்போ நல்லா கூடு விழுந்துச்சு பாருங்க, கூடு விழுந்து நல்லா வந்துச்சு பாருங்க. மைசூர் பாக்கு நல்லா பொத்தல் பொத்தலாக வருது பாருங்க. ஆனால் இந்த பக்கத்தில் நம்ம அப்படியே எடுத்து கொட்டிடலாம். மேலே முந்திரி பருப்பை வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு நட்ஸ் வந்து எந்த நட்ஸ் வேணால் வச்சுக்கலாம், பாதாம் பருப்பு வச்சுக்கலாம், முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். இது வந்து அவங்கவுங்களோட ஆப்ஷன் தான், இது வைக்கணும் அப்படின்னு இல்லை, சும்மா நமக்கு வேணும்னா ஒரு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எது வேணால் வச்சுக்கலாம், அவங்கவுங்களோட இஷ்டம் தான். இதெல்லாம் நான் சும்மா வந்து ஒரு முந்திரி பருப்பு திராட்சை போடுறேன். இப்போ நமக்கு கீ மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறினோன்னா கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். தேங்க்யூ. எல்லாம் சூடாக இருக்கப்பயே நம்ம மைசூர் பாக்கு கட் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி நமக்கு ஸ்வீட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.